வெல்கம் டு சரோ செல்வாஸ் வ்ளாக். இன்றைக்கி இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி வெரைட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகலும் 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சாரி, அந்த வீடியோ வந்து கட் ஆயிருச்சு. வெந்தயம் வந்து பொரிஞ்சு வரணும், பட் கருகிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் 1 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் கண்ணாடி பதம் மாறுற வரைக்கும் நல்லா வந்துட்டு நீங்கள் வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதும் இது கூட இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து நீங்கள் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் கிரேட் பண்ணி போட்டாலுமே சரி, இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். 1 மீடியம் சைஸ் வெங்காயமுக்கு 1 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கும் இந்த சட்னிக்கும் தேவையான அளவு உப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வெங்காயம் ஈஸியாகவே வதங்கிடும், தக்காளியும் நல்லா தண்ணி விட்டு நல்லா வதங்கி வந்துடும். அதனால் நம்ம சேர்த்துக்கிறோம். இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளி வதங்கி வரும். இது கூட நான் 1/4 மூடி தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். பல்லு பல்லாக கீறி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து துருவி கூட சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் சொன்ன அளவுகளில் எல்லாமே சேர்த்துக்கோங்க. சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். 1/4 மூடி தேங்காய்க்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறேன். பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் வந்து உங்களோடது எவ்வளோ காரமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்னோடது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தான் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒயிட் சுகர் தான். 1/2 டேபிள்ஸ்பூன் ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்து செய்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்து வத்தி வரணும். உங்களுக்கு வந்து தண்ணி இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாக இருக்கணும். அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா நீங்கள் வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் நடுவில் கலந்து விடுங்க. அப்போ தான் வந்துட்டு எல்லாமே ஈக்குவலாக வெந்து வந்திருக்கும். தண்ணி எல்லாமே நல்லா ட்ரையான பிறகு ஆற வச்சுட்டு 1 மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை 1 பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு வந்து தாளித்து ஊற்றிடலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகணும். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுந்தம் பருப்பு ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியலும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சட்னி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.